பிரைஸ் லார்ட். இந்த ஹீப்ரூ 6 சாப்டரை பற்றி நான் உங்களுக்கு எடுத்த வீடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதில் வந்து சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, ஹீப்ரூ 6 எபிரேயர் 6வது அதிகாரம் ஏனெனில் 4வது வசனம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதுக்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த வசனங்களை வந்து ஒரு ஒரு பிலீவர், ஒரு பார்ன் அகெயின் பிலீவர் விசுவாசத்தை இழந்து இல்லை ஏதோ ஒரு பாவத்தை செய்து அவங்க மறுபடியும் அவங்களுடைய ரட்சிப்பை இழந்துட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டக்கூடிய ஒரு வசனமா இருக்குது. இது நிறைய பேர் காட்டுவாங்க, பட் இது ரொம்ப சேடான விஷயம். இந்த மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த வசனம் எது எழுதப்பட்டிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் அந்த விசுவாசத்துக்குள்ள வராம அந்த விசுவாசத்துடைய எட்ஜில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க வெயிட் பண்ணல, அந்த அந்த விசுவாசத்துடைய எட்ஜில் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே எங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி ரட்சிப்பை இழந்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. நீங்க அந்த நபரா இருந்தாலும் இதை நீங்க நல்ல மனசுல வைத்தீங்கன்னா இது வந்து லைஃப் ஆர் டெத் இஷ்யூ, இது வந்து வந்து ஹெல் ஆர் ஹெவன் இஷ்யூ. அதனால ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம். அதனால நீங்க நல்லா கேளுங்க, இது வந்து ஒரு டிபேட்டோ இல்லை இது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டோ அதெல்லாம் கிடையாது ஓகேங்களா. இது வந்து ட்ரூத். எல்லாரும் வந்து இந்த சத்தியத்தை நம்ம தேடி போயிட்டு இருக்கிறோம் சரிங்களா. அந்த சத்தியத்தை நம்ம தேடும் போது இந்த மாதிரி காரியங்களை நமக்கு வந்து தெரிய வருது. அதனால இந்த மாதிரி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்து பரிசுத்தாவிய பெற்றும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இது வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பீப்புளுக்கு எழுதப்பட்ட ஒரு வசனம் கிடையாது, ஒரு லெட்டர் கிடையாது இது ஓகேங்களா. இது 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 வந்து இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ஃபால்ஸ் பிலீவர், ஒரு ஃபால்ஸ் கன்வெர்ட், ஃபால்ஸ் கன்வெர்ட்டை பற்றி எழுதப்பட்ட ஒரு பேசேஜ். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து காட்டி இங்கே பாருங்க, ரட்சிப்பை எழுந்துட முடியும், ரட்சிப்பை எழுந்துட முடியும், ரட்சிப்பை எழுந்துட முடியும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்களுடைய ரட்சிப்பையும் இழக்க வைக்கிறீங்களே, அதை பற்றி தான் நான் பேச வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் நம்பலன்னு வைங்களேன், இந்த அஷ்யூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா நீங்க சால்வேஷனுக்குள்ளேயே வரலன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ரைட் காஸ்பிள் வந்து அது ஃப்ரீ கிரேஸ் ஓகேங்களா. ஃப்ரீ கிரேஸ், ஃப்ரீ கிரேஸ் மூலமா தான் நான் வந்து ரட்சிக்கப்படுறேன். அதனால அந்த கிரேஸை நான் நீங்க டினை பண்றீங்க, அதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தப்படுகிறபடியினால் மறுபடியும் தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், இப்ப இது உங்களை பத்தி தான் இது சொல்லியிருக்குது, சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அதனால நீங்க மறுபடியும் ரட்சிப்பை வந்து இழந்து மறுபடியும் நீங்க ரட்சிக்கப்பட்டு எல்லாம் கெஞ்சி ஆண்டவரை கெஞ்சி நீங்க வந்து மறுபடியும் ரட்சிக்கப்படுறீங்க பார்த்தீங்களா. அது வந்து சிலுவையை நீங்க அவமானப்படுத்துகிறீங்க நீங்க. அதனால இது இந்த இந்த ஃபால்ஸ் கன்வெர்ட் இங்க பாருங்க, நான் மறுபடியும் கேஜேவியில் படிக்கிறேன் பாருங்க, இந்த ஃபால்ஸ் கன்வெர்ட் ஓகேங்களா. If they shall fall away, to renew them again to repentance, seeing they crucify to themselves the Son of God fresh and put him to an open shame. This is shame. This is shame. This is the shame. யார் கொண்டு வருது, யார் கொண்டு வருது அப்படின்னா இந்த சால்வேஷனை வந்து நம்ம இழந்துட முடியும்னு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பை இழக்க முடியும்னு சொல்றாங்கல்ல பார்த்தீங்களா. நீங்க அந்த மாதிரி ரட்சிப்பை இழக்க முடியும்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பத்தி தான் இது சொல்லியிருக்குது. யூ ஆர் ஷேம்ஃபுல். ஏன்னு கேட்டீங்கன்னா யூ ஆர் ஷேமிங் கிரைஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின் பிகாஸ் யூ ஆர் டினைங் த ஒர்க் ஆஃப் த கிராஸ். அதனால கிராஸ்ல வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் த சால்வேஷன், ஒன்ஸ் ஃபார் ஆல் யுவர் சன்ஸ் ஹவ் பீன் சின்ஸ் ஹவ் பீன் ஃபர்கிவன் ஃபார் எவர் ஃபார் எவர். எல்லாம் பைபிளை நீங்க நல்லா அலசி ஆராய்ஞ்சு பாருங்க, யுவர் சின்ஸ் ஹவ் பீன் ஃபர்கிவன் ஒன்ஸ் இன் ஃபார் ஆல் பார்த்தீங்களா. இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா என்ன தயவுசெய்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனா தயவுசெய்து உங்களுடைய சால்வேஷனை நீங்க இழந்துடாதீங்க, மற்றவங்களுடைய சால்வேஷனை நீங்க இழக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்காதீங்க. அதனாலதான் நான் சொல்ல வரேன், ஏன்னா
இந்த வீடியோ நான் எடுக்கும் போது நான் அதை ரியலைஸ் பண்ணல, அதுக்கப்புறம் இதை ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது. ஐயோ, இது வந்து ஒரு ஃபால்ஸ் கன்வெர்ட்டை பற்றி தானே சொல்லுது. அப்போ இந்த ஃபால்ஸ் கன்வெர்ட் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்களே, அப்போ இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இம்மிடியட்டாக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த ஃபுட் நோட்டு, இது யார் ஃபுட் நோட்னா ஸ்காஃபீல்ட், தெரியுதா உங்களுக்கு? தெரியல, சிஐ ஸ்காஃபீல்ட் அவர் எழுதின ஒரு ஃபுட் நோட் இங்கே பாருங்க. Hebrews 6:4-8 presents the case of a Jewish professed believer. He is a professing believer. நான் வந்து பிலீவர்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆளு, சரிங்களா? நீங்க பிலீவர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? உங்களை பத்தி தான் அது சொல்லியிருக்குது. இங்க பாருங்க, Jewish professed believer who turns back from Christ after advancing to the very threshold of salvation, even going along with the Holy Spirit in his work of enlightenment and conviction, it is not said that he had faith. Okayla, this supposed person is like spies at Kadesh Barnea, Deuteronomy 1:19-26, who saw the land that had the very fruit of it in their hands, and yet they turned back. They had the fruit of it in their hands, and yet they turned back. They said, we can't do it, we can't go into it, because it is rejecting, they're too big, the giants in the land. They turned back, rejecting the promise of God. They rejected Canaan. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, they never went into Canaan. They died outside Canaan. Only the next generation who said, we can conquer Canaan, என்றவங்க மட்டும்தான் கானான்குள்ள போனாங்க. அதனால நீங்க இழக்க முடியும்னு நம்புறீங்கன்னா, நீங்க ஏற்கனவே நீங்க இழந்து விட்டீங்கன்னு நான் சொல்றேன். இட் இஸ் ஆஃப் சச் கேஸ் தட் அவர் லார்ட் ஸ்பீக்ஸ். அதனால நீங்க இது சீரியஸான ஒரு மெசேஜ் தயவுசெய்து இதை லைட்டா எடுத்துக்காதீங்க. நீங்க இந்த சால்வேஷனை, ரட்சிப்பை இழக்க முடியும்னு நீங்க நம்புறீங்கன்னா, நீங்க ஏற்கனவே ரட்சிப்பை இழந்துட்டீங்க, நீங்க மற்றவங்களையும் இழக்க வைத்துட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? இது புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த பேசஞ்சர்ஸை நல்லா படிச்சு பாருங்க. இது வந்து சும்மா விளையாட்டுதனமா நான் இந்த வீடியோ எடுக்கல, சரிங்களா? நான் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சாதாரணமா என்னால பண்ண முடியல. இப்ப இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இது ஒரு ஈஸி டாஸ்க் கிடையாது. ஏன்னா இந்த மெசேஜ் போய் சேரணும், பீப்புளுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை நான் செய்துட்டு இருக்கிறேன். அதனால professed believer who turns back from Christ after advancing to the very, அதனால நீங்க எல்லாமே தெரியும், இந்த பைபிள் கரைச்சி குடிச்சிருக்கிறீங்க, எல்லாமே தெரியும். இங்க இருந்து கோட் கொடுக்க முடியும், அங்க இருந்து கோட் கொடுக்க முடியும், இந்த டாக்டரினை பத்தி பேச முடியும், அந்த டாக்டரினை பத்தி பேச முடியும். எங்க போனாலும் பெரிய பெரிய சர்ச்சஸ்ல போய் நீங்க மெசேஜ் கூட கொடுத்துருக்கலாம் நீங்க. ஆனா நீங்க அந்த professed believer, Jewish professed believer who turns back from Christ and have tasted the good work of God and the powers of the world to come, the taste of the heavenly gift, were made partakers of the Holy Ghost, were once enlightened and have tasted the heavenly gift and were made partakers of the Holy Ghost, tasted the good word of God and the powers of the world to come, if they shall fall away, to renew them again and to repentance, seeing they crucify to themselves the Son of God afresh. மறுபடியும் நீங்க போய் இயேசு கிறிஸ்துவை நீங்க சிலுவையில அறையறீங்க. நீங்க இந்த சொல்ற ஒரு ஒரு நேரத்திலையும் நீங்க இயேசு கிறிஸ்துவை போட்டு நீங்க அறையறீங்கன்னு சொல்ற, அசிங்கமா இல்லையா இது? அதனால தயவு செய்து அந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க. சால்வேஷன் இஸ் ஒன்ஸ், சால்வேஷன் இஸ் இட்டர்னல், சால்வேஷன் இஸ் அஷ்யர்ட். நீங்க இந்த பிலீஃப் இருந்தீங்கன்னா, you are a believer, you are eternal, you are sealed for eternity. அதனால இந்த இட்டர்னல் செக்யூரிட்டியில் இருக்கிற இந்த திங்ஸை மட்டும் நீங்கள் வந்து லேஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது இந்த சப்ஜெக்ட் தான் ரொம்ப கம்மியாக போதிக்கப்பட்டிருக்கிற சப்ஜெக்ட், இந்த சால்வேஷன். இது ரொம்ப ஆச்சரியமாக இல்லை? இதுதான் அந்த வார்த்தைக்கு பஞ்சம், ஃபேமின் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா இப்போ நம்ம ஃபேமின்ல இருக்கிறோம், இந்த காலகட்டம் வந்து இந்த கடைசி காலத்துல இருக்கிறோம். We are in the famine, the middle of the famine for the word of God. அதனால எல்லாமே இருக்குது, எல்லாத்த பத்தியும் பேசலாம், என் டைம் பத்தி பேசலாம், ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராபசி டைப்ஸ் சிம்பாலஜிஸ்
எல்லாத்த பத்தியும் பேசலாம், ஈவன் காஸ்பிள்ஸ் பத்தி கூட பேசலாம், ஆனா ஒரு பத்தி பத்தியும் ஒரு விஷயம் மட்டும் பேசக்கூடாது, சால்வேஷனை மட்டும் பேசவே கூடாது. சால்வேஷனா அது வந்து அப்படி தொட்டும் தொடாம அப்படி பட்டு படாம போயிடுற ஒரு சப்ஜெக்டா இருக்குது இப்போ சர்ச்சஸ்ல. அதனால தயவுசெய்து சால்வேஷன் இஸ் இட்டர்னல், அதை நம்புங்க. John 3:16 எஃபிஷியன்ஸ் 2nd chapter எல்லாத்தையும் நீங்கள் படிங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸை பாருங்கள், ஃபர்தர் வர வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.